டிக்டாக்கில் கானா பாடல் ஒன்றிற்கு கத்தியை காட்டியும் காவல் நிலையத்தை தவறாக சித்தரித்தும் சமூக வலைதளத்தில் பதிவிட்ட இருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னை தாம்பரம் அடுத்த பீர்க்கன்காரணி பகுதியைச் சேர்ந்த பார்த்தசாரதி மற்றும் கோவிந்தன் ஆகிய இருவரும் அதே பகுதியில் கறிக்கடை ஒன்றில் வேலை பார்த்து வருகின்றனர். இவர்கள் கடையில் உள்ள கறிவட்டம் கத்தியை கையில் வைத்துக் கொண்டு டிக்டாக்கில் கானா பாடல் ஒன்றை பாடி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளனர். அது மட்டுமில்லாமல் காவல் நிலைய வீடியோவையும் கானா பாடலுடன் சேர்த்து பதிவிட்டுள்ளனர். இந்திய வீடியோக்கள் சமூக வலைதளத்தில் வைரலாக பரவிய நிலையில் காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட இரண்டு இளைஞர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இதனையடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.